Kanna, listen here. This is Ruby Teresa. Papu, 7th standard, worksheet 9. Unit 2, measurement. இல்லை எதை பத்தி பார்க்க போறோம்னா சர்க்கிள்ஸ். முதல் சர்க்கிள் அப்படின்னா என்னடா கண்ணா, உனக்கு என்ன தெரியும்? சர்க்கிள்னா சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்க இல்லையா, அதை ரீகால் பண்ணுங்க. சும்மா சிம்பிளா சொல்லுங்களேன் சர்க்கிள்னா என்னன்னு. ரைட், ரீகால் பண்ணிட்டீங்களா? இப்ப மிஸ் சொல்லுட்டா, முதல் சர்க்கிள்ன்றது எத்தனை டைமென்ஷனல் ஃபிகர்? டூ டைமென்ஷனல் ஃபிகர் இல்லையா. அதுக்கு முன்னாடி நல்ல கவனிங்க, எப்படி இருக்குது? இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. என்னது இது? இதுக்கு பேர் என்னது? ரவுண்ட் இல்லையா. அப்ப என்ன சொல்லலாம்? எ சர்க்கிள் இஸ் எ ரவுண்ட் ஷேப். நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிள்னு படிக்கிறது இல்லை இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? ரவுண்டு. ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தையில நீங்க சொல்லும் போதே என்னன்னா, ரவுண்டா வச்சு விளையாடுன்ற வார்த்தை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப ரவுண்ட் ஷேப்டு, ஸ்கொயர் ஷேப்டு, ரெக்டாங்கிள் ஷேப்டு அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அதுதான். எ சர்க்கிள் இஸ் எ ரவுண்ட் ஷேப்டு ஃபிகர். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்ப கேட்டாலும் உனக்கு சொல்ல தெரியும். சின்ன பிள்ளைங்க தானே நீங்க, முதல் தெரியணும் சர்க்கிள்னா என்ன அப்படின்னு. உங்களை கேட்டாங்கன்னா இட் இஸ் அ ரவுண்ட் ஷேப்டு ஃபிகர். புரியுதுங்களா? இப்ப சொன்னோம்ல ரவுண்ட் ஷேப்டு, ஸ்கொயர் ஷேப்டு, ரெக்டாங்கிள் ஷேப்டு, ட்ரையாங்கிள் ஷேப்டு. அப்ப என்ன அதெல்லாம் சொல்ற சர்க்கிளுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இதுல ஒரு சின்ன வார்த்தை நம்ம சேர்த்திக்கலாம் டிக்கன்னு லேர்ன் பண்ணும் போதே. அப்படி தட் ஹாஸ் நோ கார்னர்ஸ். என்ன டிக்கன்னு? நோ கார்னர்ஸ் தான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் இதுக்கு ரவுண்ட் அப்படின்னு வருது. No corners or edges. ஏற்கனவே நான் வந்து இந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்ல இதை பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். கார்னர்ஸ்னா என்ன, எட்ஜஸ்னா என்ன, ஃபேஸ்னா என்ன, எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியாடிக்கன்னு அதுல எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய உள்ள டீப்பா பண்ணா ரொம்ப இதாகும். அதனால முதல் என்னது, இதுல கார்னர் கிடையாது ரைட்டா? இதுல என்ன கிடையாது? கார்னர் கிடையாது. இதுல எதுடி கண்ணு? கார்னர். இதுதான் கார்னர். இதுல கார்னர் இருக்கா? இல்ல. அடுத்தது எதுடி கண்ணு? எட்ஜ். எது எட்ஜ் வரும்? இங்க பாருங்க, இப்ப இது வருதா, சைடு வருதா, இப்ப இன்னொரு இது வர்றா, ரைட்டா ரைட் இல்லையா? இப்ப இதெல்லாம் என்னடி கண்ணு? எட்ஜஸ். பிளேன் ஃபிகர்ஸ்ல வரும்போது இத சைடுன்னு சொல்லுவோம். த்ரீ டைமென்ஷனல் ஃபிகர்ஸ் வரும்போது இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? எட்ஜ். புரியுதா? இது என்னது? கார்னர். அதர்வைஸ் வெர்டெக்ஸ். புரியுதுங்களா? அப்ப எ சர்க்கிள் இஸ் அ ரவுண்ட் ஷேப்டு ஃபிகர் தட் ஹாஸ் நோ கார்னர்ஸ் ஆர் எட்ஜஸ் ரைட்டா ரைட் இல்லையா? நம்ம கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா சொல்லணும். இது வந்து சாதாரணமா நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி சொல்றோம். அப்ப ஜியோமெட்ரியில சொல்லும் போது இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இது செகண்ட் பாயிண்ட். இன் ஜியோமெட்ரி, கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம் டி கண்ணு, எ சர்க்கிள், எ சர்க்கிள் கேன் பி டிஃபைன்ட். புரியுதுங்களா? defined as a closed two dimensional curved shape. ஏன் curvedன்ற வார்த்தை சொல்றேன் தெரியுதா? ஏன்னா இப்ப ஸ்கொயர் எடுத்துக்கிட்டா என்னது, இதுவும் டூ டைமென்ஷனல் தான். புரியுதுங்களா? இட் இஸ் நாட் அ curved shape. புரியுதுங்களா? இட் இஸ் அ two closed two dimensional curved shape. So curved shape அப்படினாலே circle ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு அப்புறம் sphere இதெல்லாம் போறோம் ரைட்டா? அதே மாதிரி no corners or edges, இது வரும். அடுத்த round shape, இதெல்லாம் important keywords.
டெஃபனிஷனா எழுதணும். இது என்ன பண்ணும், சர்க்கிளோட டெஃபனிஷன். புரியுதுங்களா, சர்க்கிளோட டெஃபனிஷன் வேணும் இப்ப. புரியுதுங்களா, இதெல்லாம் வந்து அதை பத்தி ஒரு இதுதான். ஆனா ஒரு ப்ராப்பரா எப்படி வந்து இட் கம்ஸ், எப்படி வந்து உருவாகும் அப்படின்னா நல்லா கவனிங்க. A circle is nothing but the locus of a point. It is a locus of a point moved from a fixed point at a fixed distance. அதா குடுத்திருக்காங்க பாருங்க. Fixed point at a fixed distance. புரியுதுங்களா? புரியுதா? புரியுதா? So definition எழுதலாம். எழுதிக்கலாமா டாக்டர் நான் இத? ஒரு நிமிஷம். Circle is defined as the என்னன்னு இதுல இருந்து தான் டெபினிஷன். லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட், தமிழ்ல வந்து நியம பாதை அப்படின்வாங்க. லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் எங்கிருந்து மூவ்ஸ் From a fixed point. என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்னன்னு எழுதிக்கோங்க, சென்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. From a fixed point at a fixed distance. Right? From a fixed point at a fixed distance. இவ்வளவுதான். So it is nothing but the locus of a point. எங்கிருந்து moves from a fixed point at a fixed distance. This fixed distance is nothing but the radius. So இது circle பத்தி. Circle-னா என்ன? அடுத்தது உங்களுக்கு தெரிய வேண்டியது ஏரியா. அடுத்தது நடிகனே ஏரியா. இப்ப இங்க பாருங்க, இங்க சர்க்கிள் படம் கொடுத்துருக்குதா? கொடுத்துருக்கா? கொடுக்கலையா? இது என்ன பண்ணிக்கிறோம், செக்டார்ஸா பிரிச்சுக்கிறோம். செக்டார் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எ சர்க்கிள். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எ சர்க்கிள் கட் வித் ஹெல்ப் ஆஃப் த டூ ரேடியை. புரியுதுங்களா? இங்க பாருங்க, இங்க ரெண்டு ரேடியஸ் ரேடியை இருக்குதா, இதுல ஒரு ஆர்க் வருது, இதுதான் செக்டார். இந்த எல்லோ கலர் ப்ளூ கலர் இத கட் பண்ணி இப்படி அரேஞ்ச் பண்றோம். புரியுதுங்களா? இத கட் பண்ணி என்ன பண்றோம், அரேஞ்ச் பண்றோம். அரேஞ்ச் பண்ணும்போது இது என்ன ஷேப்ல வரும் அப்படின்னா, கவனிங்க, பாரலலோகிராம் ஷேப்ல வருது. இது என்ன ஷேப்ல வருது, ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம் என்ன, பிஹெச். ஏரியா ஆஃப் பேரலலோகிராம் என்ன, பிஹெச், பேஸ் இன்டு ஹைட். இப்ப இதுல என்ன பையார்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீ கேட்கணும், கேள்வி கேட்கணும். ஒண்ணும் இல்லடி கண்ணு, இங்க பாருங்களேன். இப்ப இதுல இப்படி பண்ணி இதுல எத்தனை ப்ளூ கலர் செக்டார்ஸ் இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதே மாதிரி எல்லோ கலர் செக்டர்ஸ் எத்தனை இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சோ ஈக்குவல். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுனா பாதின்னு அர்த்தம். இப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன, 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 2πr. இப்ப இது ஃபுல்லா 2πr இல்லையா, இந்த கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து 2πr. இந்த கம்ப்ளீட் சர்க்கிள் என்னது, 2πr. அப்ப இத பாதின்னும் போது எவ்வளவு அடி கண்ணு வரும் நமக்கு, டிவைடட் பை 2 இல்லையா, டிவைடட் பை 2. அப்ப இந்த 2 2 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப இதுவும் πr, மேலேயும் என்னது πr. இது என்ன அடி கண்ணு, ரேடியஸ். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இது என்னது, ரேடியஸ். புரியுதுங்களா? அப்ப பேஸ் என்ன, பை ஆர்.
height enna r. So pi r squared square units. இது தான் area of a circle. நல்ல area of a circle னு போது இந்த படம் வந்து உங்களுக்கு அப்படியே விஷுவலைஸ் மைண்டுக்குள்ள போகணும். அப்பதான் ஃபார்முலா தெரியல ஃபார்முலா தெரியல ஃபார்முலா தெரியல தெரியும். நீ இது மாதிரி ஒரு சர்க்கிள் எடுத்து கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி பார். சில நேரத்துல அதே மாதிரி இத நல்லா ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி மறுபடி இந்த ஹாஃப் ஆஃப் தி செக்டார இங்க கொண்டு வந்து வச்சினா ரெக்டாங்கிளா மாறும். ரெக்டாங்கிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதேதான். என்னது லெந்த் இன்டூ பிரெத் தட் இஸ் பை ஆர் இன்டூ ஆர் பை ஆர் ஸ்கொயர். புரியுதா அடி கண்ணு? புரியுதா புரியாதுனா செஞ்சு பாருங்க. இப்ப லீவ்ல குவாரண்டைன் சமயம் வீட்டுலதான் இருக்கிறோம். நல்லா உட்கார்ந்து அழகா ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் தான் உனக்கு லைஃப் லாங் உன் கூட வரும். சும்மா ஏரியா சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் நீனா கொஞ்ச நாள் கழிச்சு தெரியாது. ஆனா இப்ப இதை செஞ்சு பார்த்து இது அப்படியே மைண்ட்ல இந்த ஆக்டிவிட்டி இருக்கும் போது இந்த பை ஆர் இன்டு ஆர்ன்றது மறக்கும் நினைக்கிறீங்களா? மறக்கவே மறக்காது. இப்ப மிஸ் வந்து இது பேரலோகிராம் சொல்லி கொடுத்தேன். இதையே அழகா ஸ்ட்ரெயிட்டா வர மாதிரி இங்க பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா வர மாதிரி கட் பண்ணிட்டு இந்த இது இருக்குது இல்ல இங்க கொண்டு போய் வச்சு பாருங்க. ரெக்டாங்கிளா ஃப்ரேம் ஆகும். புரியுதுங்களா? அப்ப இது என்னது? திஸ் இஸ் புரியுதுங்களா? லென்த் இன் டூ அப்படின்னு வரும். லென்த் இன் டூ பிரெத் வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுதா அடிக்கண்ணே? புரியுதா புரியல? ஏன்னா சென்ட்ரல்ல இருந்து எடுக்கக்கூடிய எந்த டிஸ்டன்ஸுமே என்னது? ரேடியஸ் தான். நீ கேட்கணும் இது ரேடியஸா? கேள்வி கேளுங்க. Yes, this is a radius. Why? This is a center point. From the center point only you have cut this sector. Center point ல இருந்து செக்டார கட் பண்ணிருக்கோம். அப்ப இங்க இருந்து இங்க ஒரு கோடு போட்டாலும் அது என்னது? ரேடியஸ் தான். அப்ப இத கட் பண்ணி இங்க கொண்டு போய் ஜாயின் பண்ணும்போது ரெக்டாங்கிள் வருமா? அப்படின்னு செஞ்சு பாருங்க. சரியா அடிக்கணும். சோ ஏரியா சரி. இப்ப கேட்கணும் நீ அடுத்தது மிஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் 2π ஆறீங்களே அது எங்க இருந்து மிஸ் வந்துச்சு? புரியுதுங்களா? அது எங்க இருந்து வந்துச்சு? இத பாருங்கண்ணு. இங்க படம் இருக்குதா? இருக்கா இல்லையா? இந்த படத்தை நம்ம கீழே கொஞ்சம் வச்சு எழுதலாம். இங்க பாருங்க. இப்ப இப்படி ஒரு சர்க்கிள் செஞ்சுக்கோங்க அப்படிங்கன்னு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு கோடு போட்டுட்டு இது அப்படியே ஒரு சர்க்கிள் ஒரு நூல்ல இது பண்ணுங்க. கட் பண்ணிட்டு இப்படி வச்சு பாருங்க அது எப்படி இருக்கும்னா இந்த டயாமீட்டர்ல 3 times அப்புறம் இன்னும் கொஞ்சம் வரும். பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அன்ரோலிங் த சர்க்கம்ஃபரன்ஸ் 3 diameters and a little bit more. ஒரு நூல்ல நீ ஒரு சர்க்கிள் ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனோட டயாமீட்டர் என்ன வருதோ அந்த டயாமீட்டரை நீ அளந்துக்கோ. அளந்துட்டு அந்த நூலை விரிச்சு பாருங்க. ஒரு லைன் செக்மெண்டா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். தட் இஸ் நத்திங் பட் பை. தட் இஸ் நத்திங் பட் பை. ஒரு நிமிஷம். இப்ப பெரிமீட்டர்னா என்ன அப்படின்னு எழுதிக்கலாம். என்ன பண்ணலாம்? பெரிமீட்டர் அப்படின்னா என்ன? பெரிமீட்டர் இங்க என்ன சொல்லுவோம்னா அதுக்கு சர்க்கிளா வர்றதுனால அதுக்கு ஒரு புதுசா ஒரு பேர் சர்க்கம்ஃபரன்ஸ். புரியுதுங்களா? அதனால அந்த பாயிண்ட முத எழுதிக்கும். த பெரிமீட்டர் த பெரிமீட்டர் ஆஃப் எ circle, the perimeter of a circle is called the circumference. Called the circumference. சரியா அடிக்கண்ணு? அதனால இந்த இடத்துல நம்ம பெரிமீட்டர்னு சொல்றதுக்கு பதிலா என்ன வரலாம்? circumference. circle it. இப்படி இங்க ஸ்டார்ட் பண்றோம்னா அப்படியே ஒரு ரவுண்ட் அவ்வளவுதான். circle it. அதனால the circumference. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ஃபென்ஸ் போடுறோமா இல்லையா? சுத்தி போடுறது தான் ஃபென்சிங் சொல்லுவோமா? வேலி போடுறது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களா? ஃபென்சிங் போடுங்கன்னு சொல்லுவாங்க. தெரியுதா? அத சர்க்கம்ஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது எப்படி சொல்லணும் அப்படின்னா புரியுதுங்களா? ஒரு டெஃபனிஷனா வரணும். ஒண்ணும் இல்ல. இட் இஸ் த லீனியர் டிஸ்டன்ஸ். இட் இஸ் த
லீனியர் டிஸ்டன்ஸ் அப்படி அப்படி ஸ்ட்ரைட்டா வருது இட் இஸ் த லீனியர் டிஸ்டன்ஸ் அரவுண்ட் த எட்ஜ் ஆஃப் த சர்க்கிள் அதான் சொன்னேன் சுத்தி வரணும் அரவுண்ட் த எட்ஜ் ஆஃப் த சர்க்கிள் ரைட்டா இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் சரி இப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா எங்க இருந்து வருதுன்னு பாருங்க த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ப்ரப்போர்ஷனல் புரியுது அடிக்கணும் என்னது ப்ரப்போர்ஷனல் ஈக்வாலிட்டி ஆஃப் ரேஷியோ இஸ் கால்டு ப்ரப்போர்ஷனல் ஒவ்வொரு இடத்துலயும் அதை ரீகால் பண்ணிக்கணும் ப்ரப்போர்ஷனல் டு இட்ஸ் டயாமீட்டர் புரியுது அடிக்கண்ணு ரைட்டா த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு இட்ஸ் டயாமீட்டர் எங்க மிஸ் இது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல கவனி பை ஈக்குவல் டு புரியுதுங்களா அதான் பை வேற ஒண்ணும் இல்லை நான் சொன்னேன்ல த்ரீ டைம்ஸ் இதை கட் பண்ணி போட்டோம்னா என்ன சொன்னோம் த்ரீ டயாமீட்டர்ஸ் அண்ட் இட்ஸ் பிட் மோர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3.14 that is equal to pi அதை தான் நம்ம ரிலேட் பண்றோம் இங்க பை ஈக்குவல் டு என்ன அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயாமீட்டர் circumference divided by diameter நீங்க ஒரு சர்க்கிளை எடுத்துக்கோங்க ஒரு சர்க்கிளை எடுத்துட்டு ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ நீங்க என்ன பண்ணுங்க ஒரு த்ரெட் வச்சு அளங்க அதே மாதிரி இந்த டயாமீட்டரையும் நீங்க த்ரெட் வச்சு அளக்கணும் புரியுதுங்களா அளந்துட்டு இதை பண்ணி பாருங்க இதை கேன்சல் பண்ணி பாருங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி கேன்சல் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3.14159 எக்ஸெட்ரா சோ பையோட வேல்யூ தான் உங்களுக்கு இது வந்தா போதும் 3.14 புரியுதுங்களா நீங்க வேணா செஞ்சு பாரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சர்க்கிள்ஸ் எடுத்து என்ன பண்றீங்க செஞ்சு பாக்குறீங்க சரியா இந்த பை அப்படின்றத இன்னொரு விதத்துல ஃபிராக்ஷன்ல எப்படி சொல்லலாம்னா 22/7 பையோட வேல்யூ ஃபிராக்ஷனல் ஃபார்ம் என்னன்னா 22 ஆக்சுவலா இதுதான் கரெக்ட் 3.14159 இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மெஷர்மெண்ட் சொல்றேன் இப்ப நான் செஞ்சு பார்த்ததுல நீங்க கரெக்டா இருக்கான்னு பாருங்க இப்ப என்னன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா த்ரெட் வச்சு 56.52 சென்டிமீட்டர் டயாமீட்டர் வந்து 18 வந்துச்சு இப்ப இந்த பை வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்டாக்கண்ணா சரியா 56.52 டிவைடட் பை 18 டேபிள் எழுதிக்கலாம் 86420 புரியுதுங்களா 1 3 5 7 9 அதே மாதிரி 8 6 4 2 0 ரைட்டா ஈவன் நம்பர் 10 12 14 16 18 சரியா அடிக்கணு இப்ப 56 என்ன எங்க வரும் 3 3 into 18 54 ரிமைண்டர் 2 அடுத்த என்ன அது பாயிண்ட் 25 என்ன ஒரு 18 சோ 118 is 18 7 அடுத்த என்ன அது 2 72 இங்க என்ன வருது 4 டைம்ஸ் சோ 4 வருதா வரலையா ரைட் அடிக்கண்ணு அப்ப என்னது 3.14 ரைட்டா 118 218 318 418 518 இது வந்து ஈஸி வே டு ரைட் த 18 டேபிள் ஃபார் த லேட் ப்ளூமர்ஸ் தெரியற பிள்ளைங்க நீங்க டைரக்டா செய்யுங்க புரியுதா அப்புறம் நம்ம ஒர்க் ஷீட் பார்க்கலாம் சரியா அடிக்கண்ண புரியுதா புரியலையா அதனால கொஞ்சம் சர்க்கிள்ஸ் பத்தி இந்த ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் முதோ தெரிஞ்சிருக்கணும் Thank you.